வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 10th April போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். காலையில ட்ரேடர்ஸ் எல்லாமே நினைச்சிருப்பீங்க இன்னைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி, ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஏன், நானும் தான் நினைச்சேன் மார்க்கெட் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்படியே போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, போஸ்ட் மார்க்கெட் போட்டு யூஎஸ்ல இருந்து வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்திருக்குது. இந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் 500 points டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? அது எல்லாமே பார்த்துடலாம். இப்போ வேற என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்குது, ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம்னா எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், அதுக்கு முன்னாடி போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ்ல இருந்து வந்திருக்கிற கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் வந்திருக்குது, அதை பார்த்துடலாம். அதாவது இப்போ வந்திருக்கிற இன்ஃப்ளேஷன் 3.5% வந்திருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் 3.4%, ப்ரீவியஸாக இருந்தது 3.2%. ஸோ எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே வந்திருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் 3.4%, அவங்களே வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பெக்டேஷன், ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே வந்திருக்குது 0.1%. அது மட்டும் இல்லாமல் கோர் சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து 3.8% வந்திருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் 3.7%, ப்ரீவியஸ் வந்தது 3.8%. இப்போ இந்த இன்ஃப்ளேஷனை பார்க்கும்போது ஃபெட்டு வந்து ஜூன் மாதம் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துச்சு, இப்போ வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து எரேஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஜூன் மாதமும் வந்து ரேட் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. இப்போ ஃபெட்டு ஈவெண்ட் எப்போ வருது அப்படின்னா, இப்போ May 1st அன்னைக்கு ஃபெட்டு ஈவெண்ட் வருது. இப்போ வந்து அதில் ஃபோர்காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 96% வந்து இருக்கிற ரேட்டை தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்கட்டுருக்குது. அதுக்கு அடுத்ததான் வந்து ஃபெட்டு ஈவெண்ட்டு June 12th வருது, அதில் தான் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து ஃபோர்காஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இன்ஃப்ளேஷன் இப்போ வந்து 3.5 வந்திருக்கிறதுனால அதனுடைய ரேட் வந்து கட் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல வீக்காக இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். ஓகேங்களா? ஓகே, இந்த யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷனுக்காக தான் இந்த லாஸ்ட் 2 days வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாகவே க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாகவே தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.35 வந்துருக்குது. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 4.4 வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது அதாவது நிக்கி 0.5% டவுன் இருந்துச்சு, சைனீஸ் ஹேங்ஸங் வந்து 1.85% ஹையில் இருந்துச்சு, ஷாங்காய் இண்டெக்ஸ் அரௌண்ட் 1% டவுன் இருந்துச்சு. நம்ம நிஃப்டி 50-70 points வந்து ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு, ஒரு 50 points ஹையில் ஓப்பன் ஆச்சு, 22,670 ஓப்பன் ஆகிட்டு 22,750. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி 48,800 டு 49,000. இன்னைக்கு வந்து நிஃப்டி, சென்செக்ஸ், மிட்கேப்பு, பேங்க் நிஃப்டி இந்த 4 இண்டெக்ஸுமே வந்து ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ஃபைனலாக இன்னைக்கு சென்செக்ஸ் 111 points ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 22,753 செட்டில் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 354 points ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.47%, 75,038 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஃபார்மா இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இதுதான் இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. இப்ப இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆம்பி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த March month டேட்டா. அதில் வந்து பார்க்கும்போது எஸ்ஐபி இன்ஃப்ளோஸ் டோட்டலாக வந்து மார்ச் மாதம் 19,271 crore நம்ம மார்க்கெட்டில் உள்ள ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது எஸ்ஐபியில். ப்ரீவியஸ் மந்த் அதாவது பிப்ரவரி மந்த்து 19,187 crore. ஸோ அதை விட வந்து ஆல்மோஸ்ட் 90 crore வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க டேட்டாவில். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைமாக லாஸ்ட் 36 months இல்லாத ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்மால் கேப்பில் வந்து அவுட்ஃப்ளோ வந்திருக்குது. ஓகேங்களா? இந்த ரீசெண்டாக வந்து செபி வந்து வார்னிங் கொடுத்துருந்தாங்க, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து இன்ஃப்ளோ அதிகமாக வந்துட்டுதுன்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அந்த வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மார்ச் மந்த்து ஸ்மால் கேப்பில் வந்து அவுட்ஃப்ளோ போயிருக்குது. ஓகேங்களா? அதாவது மொத்தமாக வந்து 94 crore அவுட்ஃப்ளோ போயிருக்குது ஸ்மால் கேப் ஃபண்டிலிருந்து. பிப்ரவரி மந்த்து 2,922 crore வந்து இன்ஃப்ளோ வந்துருந்துச்சு, இப்போ வந்து 94 crore வந்து அவுட்ஃப்ளோ போயிருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மிட் கேப்பில் வந்து 44% வந்து டவுன் ஆயிருக்குது இன்ஃப்ளோ. ப்ரீவியஸ் அதாவது பிப்ரவரி மாதம் 1,800 crore உள்ளே வந்துருக்குது, இந்த மார்ச் மாதம் 1,018 crore வந்து உள்ளே வந்துருக்குது. ஸோ 44% வந்து டவுன் ஆயிருக்குது மிட் கேப்பில். லார்ஜ் கேப்பில் வந்து 131% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது, 2,128 crore
லாஸ்ட் மந்த் மார்ச் மாதம் லார்ஜ் கேப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் காசியஸாக இருக்கிறாங்க நம்ம இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஓகே, வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னா, டெஸ்லா எலான் மஸ்க்கு இந்த ஏப்ரல் மாதம் இந்தியா வராரு, நம்ம பிரைம் மினிஸ்டரை பார்த்து பேசுகிறாரு. அதில் வந்து இப்போ வந்து பிளான்ட் வந்து அமைக்கிறதுக்கு வந்து ரிலையன்ஸ் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அவங்க வந்து பிளான்ட் வந்து எங்கே போடுவாங்கன்னு தான் தெரியல. தெலுங்கானா, அதுக்கடுத்தது வந்து குஜராத்து, அதுக்கடுத்ததாக கர்நாடகா, இந்த மூணு ஸ்டேட்டு தான் வந்து ரொம்பவும் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க டெஸ்லா காருடைய பிளான்ட் போடுறதுக்காக. ஓகேங்களா? எலான் மஸ்க் வந்து எந்த ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுவார்னு தெரியல. அவர் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லோக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கணும். அவங்க வந்து குஜராத்துக்கு தான் கொண்டு போக போகிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்தது வந்து குரூடு வந்து $90 பேர் பேரலுக்கு வந்துருக்குது. கோல்டு வந்து $2,350 பேர் அவுன்ஸுக்கு இருக்குது. இதுதான் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு 11:30 PM FOMC மினிட்ஸ் இருக்குது. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது எபோ எக்ஸ்பெக்டேஷன், FOMC மினிட்ஸில் ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்க போகுது. ஸோ FOMC மினிட்ஸை வந்து வாட்ச் பண்ணணும். ஒருவேளை வந்து FOMC மினிட்ஸில் வந்து நாங்கள் வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்காங்க, அது வந்து பாசிட்டிவ் நியூஸாக வந்துடும். ப்ரீவியஸாக வந்து அவங்க வந்து 2% தான் வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஃபெட்டு. இல்லை இப்போ இதில் வந்து நாங்கள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை வந்து 2.5% கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக வந்துடும். பட் அவங்க எந்த மாதிரியான கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது 11:30 PM தான் தெரியும். ஓகேங்களா? தேர்ஸ்டே நமக்கு வந்து ரம்ஜான் ஹாலிடே. மார்னிங் 7:00 சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் வருது. ப்ரீவியஸாக இருக்கிறது 0.7%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 1.2%. ஈவினிங் 5:45 PM யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிறது 4.5%, அதே தான் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது. ஈவினிங் 6:00 யூஎஸ்ஏ வந்து PPI டேட்டா, ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வருது. அது மட்டும் இல்லாமல் தேர்ஸ்டே 3 ஃபெட் கவர்னர்ஸோடைய ஸ்பீச் இருக்குது. இந்த இன்ஃப்ளேஷன் வந்ததுக்கப்புறம், ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வந்ததுக்கப்புறம், FOMC மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம், கவர்னர்ஸோடைய ஸ்பீச்சு, ஸோ இதனுடைய இம்பேக்ட் எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டில் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஃப்ரைடே வந்து நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் TCS வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க கம்மிங் ஃப்ரைடே. மோஸ்ட்லி அவங்க வந்து ஆஃப்டர் மார்க்கெட் அவர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. அது வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் மண்டேல தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட்டு 22,750 வந்து நிஃப்டி வந்து ஸ்டெடியாக நின்றுட்டு இருக்குது. அடுத்த டார்கெட் 23,000. அதுக்கு முன்னாடி 22,500 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் 22,500 வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணோம், அப்படியே டவுன் ஆகிட்டே போகாது. ரிசல்ட் எலெக்ஷன் முன்னாடி நிஃப்டி 23,500 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அது ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். எந்த மாதிரி எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபோர்காஸ்ட். நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் சூன், இன்னும் ஒரு 1 to 2 weeks நான் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது யூஎஸ் ஃபியூச்சர் 400 points டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 0.5% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான் செக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 7:00 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 10th April, எஸ் அப்டேட் ஆயிடுச்சு. எஃப்ஐஸ் 2,778 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 163 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகே, ரெண்டு பேருமே சேர்ந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.